श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे नमः। विशुद्धविज्ञान घनस्वरूपं विज्ञानविश्राणनपथदीक्षं दयानिधिं देहव्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய வம்ச சந்தேசத்தில் இப்பொழுது நம்ம துந்தீர மண்டலத்தினுடைய விசேஷங்களை அம்சத்துக்கு தெரிவிக்கிற வாயிலாக நமக்கு சொல்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொண்டீர மண்டலத்தினுடையவும் தேவபெருமானுடைய அனுபவத்தையும் எண்ணிய ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறார் சுவாமி தேசிகன். இதுல ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்க போற அதை நாம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போறோம். சுவாமிக்கே தேவபெருமான விஷயமாக சொல்லணும்னு மனசுல நினைச்சிருந்தாக்க நினைச்ச உடனே அது பிரவாகம் மாதிரி வந்து விழுந்துட்டே இருக்கு. மேல 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 ஸ்லோகங்களாக அமைந்து வந்துருக்கு. தன்னுடைய அனுபவத்தெல்லாம் சாதிக்கிறார். இன்னைக்கு 35வது ஸ்லோகம். மத்வாதிக்தம் சரசஜமிவ சின்னமாலம்பமானஹ தேவ்யாஹத்தம் ததிதரகரண்யத்தலீலாரவிந்தஹ தேவஸ்ரீமான் சயதி விஹரேதி ஸ்வைரமஹராம பூமௌ வ்யக்தோ வாலவ்யஜன வபுஷா விஜயே ஏற்கனவே திருவேங்கடமுடையான் விஷயத்திலையும் சாச்சிருக்க பெருமாளை சேவிச்சுட்டு போனோம்னா அந்த பெரு வழியா போனோம்னாக்க வெறும் பெருமாளை கை கூப்பிடுறதோட போகக்கூடாது. பெருமாளுக்கே தானே கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி போனாதான் அந்த திவ்யதேசத்தினுடைய ஒரு யாத்திரை, அந்த திவ்யதேசத்துல போய் பெருமாளை சேவிச்சதனுடைய பலசித்தி ஏற்படுறதுன்னு சாச்சிருக்கார். அதே மாதிரி ஹம்சத்துக்கு இப்போ ராமர் சொல்ற இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தில் அந்த பெருமாளை சேவிக்க போற சேவிக்கச்சு ஒன்னால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை நீ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்ற. இதுக்கு மின் ஸ்லோகத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ற தேவபெருமாளுக்கு வரதன்னு திருநாமம், அந்த வரதன்ற திருநாமம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அங்கீகுரியான் வினதம் அமிர்தா சார சம்பாதி பித்வாம் ஆவிர்மோதைர் அபிமத வர சோலலட்சை கடாட்சைகின்னு சொல்ற. தேவபெருமான கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, நமக்கு தகுதி இருக்கான்னு எல்லாரும் ஒதுங்கி போயிடலாமா என்று கேட்டேன். அவருடைய கட்டாட்சம் சகல விதமான பலத்தையும் கொடுக்க வல்லது, பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்து யாரும் தேவபெருமாளுடையிருந்து பயந்துண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சு பண்ணமானாக்க சகல விதமான பலத்தையும் கொடுக்கறதுக்கோசரமே காத்துருக்கேன். சூழலட்சன்னு சொல்லி சொல்ற எம்மையிலையும் மறுமையிலையும், அதாவது இந்த லோகத்துல இருக்கச்சேயும் சரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் பெருமாள் கைங்கரியத்துக்கு நமக்கு பரிபூர்ணமா கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாத போறதுன்னா போகக்கூடாது, கைங்கரியம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு. வேறொப்பார் வெண்முதலாங் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமனும் கண் தனக்கு காரொப்பார் கருணை மழை பொழியும் நீரால்
கடலுப்பார் கண்டிடனும் காணா கூர்ந்தா சுவாமி தேசிகன் மகாத்மியத்துல தேவப்பெருமாள் சாதிக்கிறார். நீருப்பார் நிலமளிக்கும் தன்மை தன்னால் நிலமுப்பார் நெடும்பிழைகள் பொறுக்கும் நேரால் ஆறுப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாம் எனினும் தமக்கு ஒவ்வாரே என்று சொன்னார். ஆர்வப்பார் இதுதான் ஆழ்வான் சாதிச்சார். நிசமாபதிகம் அபியதத்தையும் என்பதாக சொல்லி சொன்னார். அந்த தேவப்பெருமாளுக்கு சமானமாக இவரை ஒத்தவர் யார் இருக்கா அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார். தாமனினும் தமக்கொவ்வார்ன்றது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவருக்கு சமமா அவரே இருக்கலாமே அப்படின்னு அது கூட சொல்ல முடியாதான். அப்படி இருந்துருக்கிறவர் அந்த எம்பெருமான். ஆகையால அந்த தேவப்பெருமாள் இடத்துல போனா நம்ம சங்கோச்சப்பட வேண்டாம். அவர் நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காக காத்துருக்கு. அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததுன்னாக்க போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம் என்பதாக சொல்லி சொல்றார். ஆவிரும் மோதைகி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதாக இருந்துருக்கிறது பெருமாளுடைய கட்டாட்சம். அந்த கண்ணாலேயே அப்பா உன்னை வரலையே வரலேன்னு தான் நான் பார்த்துருந்தேன், இப்ப நீ வந்துட்டியா சந்தோஷம் பான்னு பெருமாள் கண்ணாலேயே காண்பிக்கிறேனான். இதுதான் சூலலக்ஷைகின்றதுக்கு அர்த்தம். பகுப்பிரதைகின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவராக எழுந்துள்ள இருக்கிறவர். அதனாலதான் அவருக்கு வரதன்னு திருநாமம். அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டார். இந்த கைங்கரியம் பண்றதுன்னு வரைச்சே பெருமாள் ஒருத்தருக்கு கைங்கரியம் பண்றதா, பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமா கைங்கரியம் பண்றதா, தயா சதகத்துல வரைச்சே சீனிவாச தயா சீனிவாச தயான்னு தான் சொல்லி சொல்ற. அது நாம பார்க்கறதுக்கு மேலிருந்த வரையா பார்த்தோம்னாக்க அந்த சீனிவாசனுடைய தயையை மாத்திரம்தான் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இந்த 108 ஸ்லோகங்களாலன்னு அது இல்லை. நிகமனத்துல பண்ற சொல்ற கடைசியில முடிக்கச்சே காமம் சந்தமித கரம்பித குணா வத்தியானி பத்தியானினாக கத்தியாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதி காமிதி நிஸ்பிரத்யூக விஷாத்ரி நித்தரஜரத்காரத்திலே நோச்சல் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு அங்கே அந்த ஸ்தோத்திரத்தை தலைக்கட்டுற தீனாலம்பனமாக நம்மள மாதிரி தீனர்களுக்கு பற்றாக்காக இருப்பது திவ்ய தம்பதிகளுடைய தய. எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய தயன்னு தயைய சொல்றோமோ அங்கெல்லாம் பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா இருந்துருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தயதான் சொல்லப்படுகிறதுன்னு வியக்தமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கைங்கரியம் கைங்கரியம்னு சொல்லி நாம சொல்றோமோ அப்ப எல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம் கைங்கரியம் இல்லை, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா இருந்துருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு பண்ற கைங்கரியத்தை தான் அர்த்தம். இப்படி தேவப்பெருமாளுடைய திருநாமமாக இருந்திருக்கிற வரதன்ற அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்ற ஒரு முகத்தால சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளு விசேஷமாக சாதிக்கிற. இப்போ அந்த தேவப்பெருமாளை பத்தி சூழ்ந்து இருக்கிறவாள்லாம் எப்படி இருந்துருக்கான்றத பத்தி பார்க்கணும். தேவப்பெருமாளை சூழ்ந்து இருக்கிறவா எல்லாருமே பரமை காந்திகள். தேவப்பெருமாளுக்கு ஒரு விசேஷம் உண்டு, அவர் அபிஜாத பெருமாள்னு சொல்லுவா எல்லாருமே. அபிஜாத்தனுக்க நம்ம லோகத்துல நம்ம விவகாரம் பண்ணது ஆபிஜாத்தின்றது உயர்குடி பிறப்பு. இப்போ கூறத்தாழ்வானுக்கு சொல்லச்சு வஞ்சமு குறும்பான் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடிய பின்னு சொல்லி அந்த குலத்துல உயர்குடி பிறப்புல பிறந்ததுனால வரக்கூடிய ஒரு மதம் ஒரு கர்வம், அந்த கர்வம் இல்லாதவராக எழுந்திருந்தார் ஆழ்வான் என்பதை தெரிவிக்கிறார். அந்த மாதிரி பெருமாள்ல போய்
எல்லாரும் ஒரே பெருமாள் தானே. இவரை வந்து அபிஜாத பெருமாள்னு, அபிஜாத்த போலம் பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு சொல்லி ஆழ்வானும் மங்களாசாசனம் பண்ற. இப்ப இதுல கூட பெருமாள்ல கூட வசதி தாழ்வுன்னு ரெண்டு இருக்கான்னா கேட்டா, பெருமாள்ல வசதி தாழ்வுன்னு இல்ல, அந்த பெருமாளை சூழ்ந்து இருந்துட்டு இருக்கவா இருக்கால அவளிடத்துல இருக்கச்சு எப்படிப்பட்டவாள்லாம் சூழ்ந்து அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளா இருக்கா என்பதுலதான் வித்தியாசம் இருக்கு. பெருமாள்ல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு கிராமத்துக்கு போறோம், கிராமத்துல போனா ஒரு சன்னதி இருந்துட்டு இருக்கு, அந்த சன்னதியில எல்லாரும் தான் கைங்கரியம் பண்றான். எல்லாம் பெருமாள் கைங்கரியம் பண்றதுல ஒரு வாசியே கிடையாது. அப்படி இருந்தா கூட எது என்ன பண்ணும் எது என்ன பண்ணணும்னு அப்படி அவ்வளோவா தெரிஞ்சுக்காது. ஏதோ அவளுக்கு என்னென்னலாம் ஒரு பிரீத்தியா இருந்துட்டு இருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாமோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஒரு முறை தவறாமல் இந்த கைங்கரியங்களை எப்படி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு நியமங்களோட கைங்கரியம் பண்ற ஒரு பரிஜனங்களோடையும் இப்படிப்பட்ட உத்தமமான பாகவதர்களோட சூழப்பட்டதாக இருந்துருக்கிற திவ்ய தேசம்னு பார்த்தோம்னாக்க அது குறைவா இருந்துருக்கு. இப்படிப்பட்டவர்களாலே சூழப்பட்ட திவ்ய தேசத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சொல்லச்சு அவர் அபிஜாத பெருமாள்னு சொல்லி சொல்றது. அந்த தேவ பெருமாள் ஒரு அபிஜாத பெருமாள். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டோம்னா, அவரை சூழ்ந்து இருக்கிறவா எல்லாரும் வரமே காணப்படுறாங்க. அவ்வளவுதான், பெருமாள் என்ன வேணா வரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன். இவ யாருமே எதுவுமே வானான்னு சொல்றவா, உமக்கு கைங்கரியம் பண்றது தான் எங்களுக்கு புருஷார்த்தம், அந்த கைங்கரியத்தை குறவில்லாமல் நீர் கொடுத்தேன்னா போறோம், அதை ஸ்வயம் பிரயோஜனமா அந்த கைங்கரியத்தை நாங்கள் பண்ணிட்டு போறோம்னு சொல்றவளா இருந்துருக்கிற பரமிகாந்திகள் தான் அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். அப்ப என்ன தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாள்னா காசு பணம் வாங்கிக்க மாட்டாளா, இல்ல அவ ரொம்ப ரொம்ப சன்னியாசியா விரக்தா கிரேசராளா, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கும் சமாதானம் இருந்துருக்கு. என்ன சமாதானம்னா, தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா அது கைங்கரிய புத்தியா தான் கைங்கரியம் பண்றா, அவளுக்கு வரக்கூடிய இதர லாபங்கள் அர்த்தலாபாதிகள்லாம் ஆனுஷங்கிக்கமா வருது, அதுக்காக பண்ணல. நீ பைசா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறவா அவ அதை கைங்கரிய புத்தியா தான் பண்ண போற. நீ பைசா கொடுக்கலன்றதுக்கோசரம் இன்னைக்கு கைங்கரியம் பண்ணாத விட போறது இல்லை. ஆகையாலதான் பரமேகாந்திகளாலே சூழப்பட்டவராக தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருக்காருன்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்றா. இங்க இப்ப அந்த கைங்கரியம் அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்லாம் அந்த நித்தியசூரிகள் அனந்தகரோட விஸ்வசேனர் முதலியவர்கள்லாம் சிவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்றாளோ, அதாவது கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக ஸ்வயம் பிரயோஜனமாக பண்றாளோ, அதே மாதிரி தான் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற அந்த பரிஜனமே அவ எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கான்றதான் பார்த்தோம். எல்லாராலையும் அது அங்கீகரிக்கப்பட்டது. அதனாலதான் அந்த தேவப்பெருமாள் அபிஜாத பெருமாள்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னி வரைக்கும் அப்படிதான் கைங்கரியம் நடக்கிறது தேவப்பெருமாளுக்கு. அவ அர்ச்சகாலாக இருந்துருக்கிறவாளோ அல்லது வேதபாராயணக்காரர்களோ இல்லை அத்தியாபக சுவாமிகளோ யாரா இருந்தாலும் தேவப்பெருமாள் கைங்கரியம் உடலடிச்சாச்சுன்னா உடனே அதுக்கு முன்னையே ஓடி வந்து காத்துண்டு நின்றுட்டு இருக்க நம்மளால கைங்கரியத்துக்கு ஒரு குறவு வரக்கூடாது. ஆரம்பத்திலிருந்து கடந்த வரைக்கும் அந்த கைங்கரியத்தை பண்ணியே ஆகணும்னுட்டு ஓடி வந்து காத்துருக்கார். இப்படி காத்துட்டு இருக்கிறது இவன் இன்னைக்கு ரூபா கொடுக்க போறேன் நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்றதுக்காக யாருமே பண்ணலை.
இந்த கைங்கரியத்தை நமக்கு தேவ பெருமாள் கொடுத்துருக்கு. இது நாம பண்ண பாக்கியம். இந்த கைங்கரியத்தை நாம இழக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட அந்த தேவ பெருமாள் விஷயத்துல சுயம் பிரயோஜனமான கைங்கரியத்தை பண்ணணும். அம்சத்துக்கும் அதைதான் சொல்லி சொல்ற. நீ எதனா கைங்கரியம் பண்றதா இருந்தாலும் அந்த கைங்கரியத்தை சுயம் பிரயோஜனமாக பண்ணணும் சொல்லிட்டார். இந்த கைங்கரியம் பண்ணணும்னா எல்லாராலையும் எல்லா கைங்கரியமும் பண்ண முடியாது. இப்போ ஹம்சத்தால என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? அது ஒரு பட்சியா போயிட்டு, பட்சியா போன பிற்பாடு பட்சியால என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? எல்லா இடத்துக்கும் அந்த பட்சியால சஞ்சாரம் பண்ண முடியாது. கர்ப்பகிரகத்துக்குள்ளேயா போய் சஞ்சாரம் பண்ண முடியும்? பாதுகா தேவி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா, அந்த கைங்கரியம்ன்றது கர்ப்பகிரகத்துக்கு வெளியில ஆரம்பிச்சு திருப்பி கர்ப்பகிரகத்துக்கு போற வரைக்கும் அந்த பாதுகா தேவியினுடைய கைங்கரியம்ன்றது இருந்துருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய கைங்கரியம் ஒவ்வொரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் தேவ பெருமாள் சொன்னதையில பார்த்தோம்னாக்க, அந்த கர்ப்பகிரகத்துல இருந்து பெருமாள் எழுந்தருளத்தே பார்த்தோம்னாக்க ஒண்ணுமே கிடையாது, ஏகாந்தமா எழுது. அது வந்து அந்த படிக்கட்டுண்ட வந்த பிற்பாடு தான் அங்க வாத்தியமே வாசிப்பா. இப்ப அந்த மலையிலேருந்து இறங்குறதுக்கு அந்த சன்னிவேசம் வந்த பிற்பாடு தான். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருது ஒவ்வொரு இடத்துல முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு பஞ்சபுர உற்சவம், இன்னைக்கு தாயார் எழுந்துருன்ற, இப்ப நித்தபடியில பஞ்சபுர உற்சவத்துல பெருமாள் திருவடி கோவில் வரைக்கும் எழுந்துருளேருனாக்க உடல் அடிக்கிறதுன்றது திருவடி கோவிலோட முடிஞ்சு போறது, திரும்பி வரத்தே உடல் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு வாத்திய விசேஷங்களுக்கு இதோட நின்று போறது, இதோட நின்று போறது, அத்தியாபக கோட்டி இவ்வளவு நின்று போறது, இதோட இருந்து வர்றா பாராயண கோட்டி, வேத பாராயண கோட்டி இதோட நின்று வர்றான், இப்படி எல்லாம் ஒரு கைங்கரியத்துல ஒரு வியவஸ்தை இருந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே திடீர்னு இன்னைக்கு சாப்பிட்டால நான் போயிட்டு நான் ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு என்ன போய் நியமிச்சேர்னாக்க, நான் எந்த கோஷ்டியில சேர்ந்துட்டு எப்படி நான் கைங்கரியம் பண்றதுன்னு ராமர் சொன்னா கூட ஹம்சம் தெரு தெருன்னு விழிக்கிறது தான். ஏன்னா எனக்கும் கைங்கரியம் பண்ணணும் தான் ஆசை. எப்படி கைங்கரியம் பண்றது, எங்க போய் கைங்கரியம் பண்றதுன்னு உனக்கு தகுந்த மாதிரி கைங்கரியத்தை சொல்றேன். உன்னால கோவில் உள்ள எல்லாம் போக முடியாது. பெருமாள் வெளியில எழுந்திரல் இருக்கிறதே கைங்கரியம் பண்றதுதான் விசேஷம். எந்த பட்சி கோவில் உள்ள போகும்? ஹம்சம்லாம் கோவில் உள்ள போக முடியுமான்னா கர்ப்பகிரகத்துல போய் பெருமாளை கைங்கரியம் பண்ண முடியுமா? எங்க தான் போய் கைங்கரியம் பண்ண முடியும்? நீ கைங்கரியம் பண்ற ஒரு இடத்த சொல்றேன். பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேரோடையும் கைங்கரியம் பண்றத நான் சொல்றேன் நானே. அந்த ஒரு சன்னிவேசத்தை தான் இன்னைக்கு சுவாமி நமக்கெல்லாம் தெரிவிக்க போற இந்த ஸ்லோகம் மூலமாக. மத்வாதிக்தம் சரதஜமிவ ஸ்வின்னமாலம்பமானஹ தேவ்யாஹஸ்தம் ததிதரகரண்யஸ்த லீலாரவிந்தஹ. மத்வாதிக்தம், இந்த கைங்கரியத்துக்கு உபயோத்தேசிக்கப்பட்டது. அதாவது கைங்கரியம்ன்றது பெருமாளுக்கு மாத்திரமில்லை, பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமாக பண்ணக்கூடிய கைங்கரியம். அவ ரெண்டு பேருமா இருக்கக்கூடிய இடத்த நாம பார்க்கணும். அது எங்க இருக்கு? மகாதேவி விஷ்ணுகே விஷ்ணு பத்னிக்கு தீமினி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத்துன்னு அந்த பெருந்தேவி தாயார், பெரிய மகாலட்சுமி தான் பெருந்தேவி தாயாராக சேவை செய்கிறார். அந்த தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசத்துல நீ கைங்கரியம் பண்ணணும். அர்த்தம் அதுலயும் பத்திவுலாத்தல் நடக்கச்சே தாயாருக்கு கைங்கரியம், அதுதான் சுவாரஸ்யம். தோட்டத்துல பத்திவுலாத்தல் நடக்கச்சே கைங்கரியம் பண்ணணும். இது சுவாமி தேசிகனுக்கு இந்த பத்திவுலாத்தல்னாக்கா ரொம்ப பிடிக்கும். அந்த பத்திவுலாத்தல்ல பெருமாளை மங்களாதாசனம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். கம பீக்கானக்க சிந்தோகம் சைகதே சஞ்சரந்தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம்.
அனிஷமனுபவேயம் பாதுகே ஸ்வையதீனம் சுசரித பரிபாகம் சூரிபி சேவனீயம். பாதுக சகசிரத்துல சுவாமி தேசிகன் பாதிக்கிறார். ரங்கநாதன் தாயாரோட கூட வடக்கு வாசல் வழியாக வீதியில எழுந்திருந்தாராம். வடக்கு வாசல்ல அந்த காவேரியினுடைய நடு மணல்ல மணல் மேட்டுல பெருமாள் எழுந்தருளி சேவை சாய்க்கிறாராம். அந்த சேவையை மங்களாசாசனம் பண்ற கொள்ளிடத்துல தான் அந்த மாதிரி எழுற நாச்சியார் ரங்கநாதனுடைய புறப்பாடெல்லாம் பெருமாள் மாத்திரம் புறப்பாடு தான் இருக்கும். இது அமுதனுக்கு தேவநாதனுக்கு இவளுக்கெல்லாம் உபயநாச்சிமாரோட புறப்பாடுன்றது குறவு. ரொம்ப ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் சில சில பிரகரணங்கள்ல தான் உபயநாச்சிமாரோட புறப்பாடு இருக்கும். உற்சவங்கள்லாம் பாதி போது பார்த்தோம்னாக்க பெருமாளோட தான் பெருமாளுக்கு மாத்திரம்தான் புறப்பாடா இருக்கும். அந்த மாதிரி ரங்கநாதனுடைய புறப்பாடுல கூட பார்த்தோம்னா உபயநாச்சிமாரோட எழுந்திருன்ற நாள்ன்றது ரொம்ப குறவா இருக்கும். தேவபெருமாளுடைய புறப்பாடுல அநேகமா சில சில விசேஷ உற்சவங்கள் தவிர வெளியூர் உற்சவம் வெளியூர் உற்சவத்துல கூட உபயநாச்சிமாரோட எழுந்திருக்கிற சில சில வாகன உற்சவங்கள் அந்த மாதிரி சில சில உற்சவங்கள்ல தான் உபயநாச்சிமார் இல்லாத புறப்பாடு. இப்ப ரங்கநாதன் புறப்பாடு உபயநாச்சிமாரோட அங்க மணல்ல ஒரு கொட்டா மாதிரி போட்டு வச்சிருப்பா. அந்த கொட்டாயில பெருமாள் ஏழு பேர் அங்க திருவாராதனம் நடக்கும். பெருமாள்லாம் எல்லா மக்கள்லாம் வந்து சேவிச்சுட்டு போவா ஒரு இடத்துல வந்து. அப்ப திட்டமா ஜலம் போகும் அந்த சமயத்துல மாசி மாசத்துல உற்சவத்துல வரைச்சு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவை. அங்க சுவாமி மங்களாசாசனம் பண்றேன். தமபி கனக சிந்தோ சங்கதே சஞ்சரந்தம் கலச ஜலதி கன்யா மிதினீ தத்தஹஸ்தம். ஒரு மணல் செட்டு விளவிளையில் இருந்துட்டு இருக்கு. இந்த மணல் காவேரியில திருவள்ளர பெருமாள் கூட அந்த கொள்ளிடத்துல எழுந்துருளுது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெருமாள் சேவை. ஆச்சரியமா சேவை சாய்ப்பு. அது ரங்கநாதன் மாதிரியே சேவை சாய்ப்பு. அது பார்க்கறதுக்கு ரங்கநாதனுடைய அண்ணா தம்பி மாதிரி தான் சேவை சாய்ப்பு. அப்படி ஒரு அந்த மணல் திட்டு வெள்ள வெளியில் அந்த மணல் திட்டுல பெருமாள் பதிவுலாசல் பண்றாராம். ஒரு கையில பெரிய பிராட்டி கையை பிடிச்சுக்கிறாராம். இன்னொரு கையால அந்த திருக்கரங்களால பூமி பிராட்டியினுடைய கையை பிடிச்சுக்கிறாராம். கலச ஜலதி கன்யா மிதினீ தத்தஹஸ்தம். இவ ரெண்டு பேர் கையையும் பிடிச்சுண்டு பெருமாள் பாத்துக்க சாத்திண்டு ரங்கநாதன் எழுந்துருடுறாராம். அங்க பார்த்து அந்த திட்டுல ஜல் ஜல்ண்டு பாதுக சாத்திண்டு பெருமாள் அந்த பாதுகா தேவியினுடைய சப்தம் கேட்கிறது. அனிஷம் அனுபவேயம் பாதுகே ஸ்வையதீனம். அந்த பெருமாளுடைய பதிவுலாத்தல் பாதுகா தேவியினுடைய அதீனமா இருந்துட்டு இருக்கான். பாதுகா தேவி இப்படி போலான்னா இப்படி போறாளா? பெருமாள் ரெண்டு கையையும் கோத்துட்டு இருக்கே, பெரிய பிராட்டியருடைய கையை கோத்துட்டு இருக்கே. அந்த ரங்கநாதன் இந்த பக்கத்துல வந்து பூமி பிராட்டியரோட கையை கோத்துட்டு இருக்கே. எப்படி சஞ்சாரம் பண்றதுன்னா பாதுகா தேவி எப்படி ஆய்க்கும் போறாளோ அப்படி சஞ்சாரம் பண்றேனா. அது வடக்க போறதா கிழக்க போறதா மேற்க போறதான்றது பாதுகா தேவி. பாதுகே துவையதீனம். இப்படி அந்த பதிவுலகத்தில் நடக்கச்சு இந்த ரங்கநாதனை சேவிக்கணும்னா சூச்சரித பரிபாகம் சூரபி சேவனீயம். உன்னுடைய அதீனமாக இருந்துருக்கிற இந்த பதிவுலகத்தினை சேவிக்கிறதுக்கு அதுவும் அந்த மணல்ல அதுக்கு சுசரித பரிபாகம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அவ்வளவு புண்ணியம் பண்ணி இந்த நித்திய சூரியெல்லாம் ஓடி வந்து வர்றாளாம். அவள்லாம் வந்து அதை சேவிக்கிறா என்று அந்த பெருமாளும் தாயாருமா சேர்ந்து அந்த பசிவுலாத்தல்ல மங்களாசாசனம் பண்றதுல சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
அதே மாதிரிதான் இங்கேயும் பத்தியவிழாத்துல மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான் கூட ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல இந்த பத்தியவிழாத்துல பத்தி மங்களாசாசனம் பண்ற ஒரு பிரகாரமா. அங்க என்னன்னு கேட்டா ஸ்ரீரங்க ரங்கநாயகி தாயாரோ ரங்கநாதனும் சந்திர புஷ்கரணி கரையில ஏகாந்தமா இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்படி அந்த சந்திர புஷ்கரணி கரையில ஏகாந்தமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சு அங்க இருக்கிற புன்னமரத்துல இருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து தாயார் தலையில இவரே காதல சூடி விடுறாம். இது புன்னமரம் என்ன பெருகி புஷ்பம் என்ன பெருசா வாசிக்குமான்னா, இது என்ன ரோஜா பூவான்னா, இல்ல மல்லிப்பூவா, இல்ல வேற ஏதானா ரொம்ப வாசனை பூவான்னா, ஒண்ணும் இல்லை, இது சாதாரண புஷ்பம், இதை போய் என்னத்துக்கு அவர் காதலையும் தலையிலையும் சொல்லி விடுறே பெருமாள் என்று கேட்ட, இந்த சந்திர புஷ்கரணியில இருந்துருக்கிற கரையில இருந்துருக்கிற புன்னமரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு, இதன் கீழே உட்காண்டுதான் அந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ற. ஆகையால இந்த புன்னமரம் இருக்க இது வந்து வெறும் மீதி மரங்கள் மாதிரி ஜலங்கொட்டி வளர்ந்த மரம் இல்ல, நம்மாழ்வார் சீசூக்கிகள்னால வளர்ந்த மரம் இது. அப்ப இதனுடைய வாசனை எப்படி இருக்கும்னாக்க, நம்மாழ்வார் சீசூக்கிகளுடைய வாசனை தான் இதுல வாசனை இருந்துட்டு இருக்கும், அதுக்கு மேல வாசனை வேற என்ன இருந்துட்டு இருக்குன்னு பட்டர் மங்களாசாசனம் பண்ற. இப்ப சுவாமி தேசிகன் பெருமாளும் தாயாருமாக இந்த எழுந்தருளி ஒரு பத்தியுலாத்தல் நடக்கிற ஒரு விசேஷத்தை மங்களாசாசனம் பண்றத இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தாயார் புறப்பாடு, பெருந்தேவி தாயார் புறப்பாடு இருக்கு, பெருமாள் புறப்பாடு இல்லை இன்னைக்கு, இருந்தாலும் தாயார் புறப்பாடு. அந்த தோட்டத்துக்கு ஏழு, அது தாயார் தோட்டம்னே தோட்டம் தனி தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல மண்டபம் பிடிக்க ஒரு மண்டபம் இருந்துட்டு இருக்கு. அந்த மண்டபத்துக்கு தாயார் எழுந்துருவே, இதுவும் சரியான சன்னிவேசம், இந்த 5:30 தான் தாயார் கிளம்பி அந்த மண்டபத்துக்கு ஏழு. நமக்கும் ஒரு பாக்கியம், இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ற சமயத்துல தாயார் எழுந்துருள்ற சமயமாகவும் அமைஞ்சிருக்கிறது நம்மளுடைய பாக்கியம். மத்வாசிக்தம் சரதிஜமிவ சின்னமஹாலம்பமானஹாம். இது ரெட்டபரப்பாடுன்னு சொல்லுவா காஞ்சிபுரத்துல சொல்லச்சு. இது பஞ்சபர்வம்லாம் ஏக வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏகாதசி வந்தா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சிரவணம் வந்ததுன்னாக்க, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாத பிறப்பு வந்ததுன்னாக்க, அப்ப பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா தோட்டத்துக்கு எழுந்தருளுவா. அந்த தோட்டத்துல எழுந்தருளி அங்க திருவாராதனது எல்லாம் நடந்து அங்க விநியோகாதிகள்லாம் பண்ணி இருக்கு. அந்த தோட்டத்துல பத்திவிழாத்தல் நடக்கணும், அந்த பத்திவிழாத்தலும் சாயங்கால வேலை நடக்கணும். அப்படி நடக்கிற பத்திவிழாத்தல் எதுன்னு கேட்டோம்னாக்க, தவனோத்சவத்துல மூணாம் நாள் போதோட பெருமாள் அந்த இடத்துல திருவாராதனம் எல்லாம் அன்னைக்கு காத்தாலேயே அந்த மண்டபத்துக்கு எழுந்துருவார் பெருமாள் தாயார். இது மாசி மாசத்துல நடக்கும் ஆச்சரியமான உற்சவம், ராஜகுல உற்சவம், மாசி மக்கத்துக்கு போய் தப்பம் ஆன பிற்பாடு அதுக்கப்புறம் மூணு நாள் தவனோத்சவம்னு சொல்லிட்டு ஆச்சரியமான உற்சவம். அங்க பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் அந்த தோட்டத்துக்கு எழுந்துருளுவா. மூணாம் நாள் கார்த்தாலேயே அங்க எழுந்துருளி அங்க திருமஞ்சனம் எல்லாம் ஆகும். அந்த பொதோட சாயங்காலத்துக்குள்ள திருமஞ்சனாய் திருவாராதனாய் எல்லாம் முடிஞ்சிடும். பெருமாள் தேவசாக்கு ஆச்சரியமா தாயாரும் பெருமாளுமா அந்த மண்டபத்தை சுத்தி பத்திவுள்ளாத்தல் நடக்கும், அதைதான் இப்ப மங்களாசாசனம் பண்ற என்று பெரியோர்கள் சொல்லுவா. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின உற்சவம் இந்த உற்சவம்னு அதை அனுபவம் நேரம் தெரிவிச்சாதான் அதனுடைய விசேஷத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். இதோ நம்மளுடைய அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சம் தெரிவிக்கிறேன். அப்படியே மத்வாசிக்தம் சரதிஜமிவ சின்னமஹாலம்பமானஹாம். பாணிபாதவதனேக்ஷணசப்தைஹ அம்புஜான்யபதிசன் வரதத்வம். ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற தேவ பெருமாளுடைய
அடுத்தது கைகள், அந்த உள்ளங்கை. பாணின்றது உள்ளங்கை, கரத்துக்கும் பாணிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகையில அந்த பாணின்றது உள்ளங்கையை மாத்திரம்தான் சொல்லும். தேவப்பெருமாளுடைய உள்ளங்கை தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. பாணிபாதபதனே கணசப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம். தேவப்பெருமாளுடைய திருக்கைகள், அதாவது உள்ளங்கை, திருவடிகள், திருமுக மண்டலம், திருக்கண்கள், எல்லாமே தாமிர புஷ்பம் மாதிரி அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னு ஆழ்வாரும் அதே மாதிரி மங்களாசாசனம் பண்ற. பெருமாளுக்கே இப்படி இருக்குன்னாக்க தாயாருக்கு கேட்கணுமா? தாயாருடைய திருக்கைகளும் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கின்றது. மலர்மகள் கைவருட மறுபோதி சிவந்தனன்னு சொல்லச்சு. அப்ப பெரிய பெருமாள் திருவடிகளை தாயார் அப்படி தொட்டு அந்த ஸ்பரிசிச்சு அது வந்து பாத சேவனம் பண்ணச்சேயே பெருமாள் திருவடிலாம் செவந்து போயிட்டுதான் அவ்வளவு மிருதுவா இருந்துருக்குன்னா, அப்ப தாயாருடைய திருக்கரங்களுடைய மார்த்தவம், அந்த மிருதுவா இருக்கிற தன்மைய விசேஷமா எல்லாரும் கொண்டாடுறோம். பத்மா தாத்ரீங்கராபியாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு அப்படிப்பட்டதாக தாய அவ கையை கொத்துருக்கா. அவள் கையும் தாமிர புஷ்பம் மாதிரி கை, தாயாரும் பெருமாளும் கையை கோத்துருக்கா. கோத்துண்டு இன்னொரு பக்கம் பெருமாள் இன்னொரு திருக்கையில ஒரு தாமிர புஷ்பம் லீலா பத்மம்னு பேரு, அந்த தாமிர புஷ்பத்தை வச்சுருக்க. தாயாரும் இன்னொரு கையால இன்னொரு கரத்தினால அவளும் ஒரு தாமிர புஷ்பத்தை வச்சுருக்கா. இவ ரெண்டு பேருமா அந்த தோட்டத்துல, தாயார் தோட்டத்துல பெருமாள் ஏகாந்தமா, அப்ப ரொம்ப கும்பல்லாம் வராது, அந்த ரொம்ப கும்பல் இல்லாத சமயத்துல ஏகாந்தமா இவ ரெண்டு பேரும் பத்தி உள்ளாசல் அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, உலா வந்துட்டு இருக்கா. அதான் இப்ப சொல்ற பெருமாள் கைப்பட்ட உடனே தாயார் கையில ஒரு வேர்வு, ஸ்தம்ப பிரளய ரோமாஞ்சாஸ் ரோமாஞ்சாஸ் வேதகான்னு உத்தம மகிஷிகளாக இருந்திருக்கிறவ பர்த்தாவுனுடைய கை பட்ட உடனேயே அவ கையில, அதாவது உள்ளங்கையில வேர்வை வந்துருமா, அது அது ஸ்வேதம், அது வந்துருது. இது சாத்விகேஷு ஸ்வேதசிய பரிகணனாத்னு சொல்லியிருக்க. பிரியதம ஸ்வகர ஸ்பர்ஷ சௌபாகியவசாத்துன்னு அங்க சொல்லி சொல்ற. தனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியா இருந்துட்டு இருக்கிறவ அவளுடைய கை பட்டதுன்னாக்க அந்த சௌபாகியத்தினாலேயே இவாளுடைய கையில அப்படியே வேர்வை வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, ரோமாஞ்சம் ஏற்படும். அப்போ பெருமாளுடைய திருக்கரங்கள், அவர் தானே பிரியதமமானவ, அகலகில்லேன் இறையும் என்னன்னு தாயார் மூட்டு ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன்னு சொல்லி பெருமாள் திருமார்பிலேயே எழுந்தருள் இருக்கிறவர். ஆகையால தாயாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரியதமமானவர் பெருமாள். அந்த பெருந்தேவி தாயாருக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்துருக்கவ சாட்சாத் தேவப்பெருமாள். தேவப்பெருமாள் கையை கோத்துக்கிறார். அப்படி கையை கோத்துண்ட உடனே கையிலேருந்து அப்படியே ஜலம் வருது. அந்த பெருமாளுடைய திருக்கரமும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, தாயாருடைய திருக்கரமும் தாமர புஷ்பம். புஷ்பத்துல தேன் சுவாபாவிகமாக இருந்துருக்கு, அது அப்படியே தேன் பெருகிறோம். சுவாமியினுடைய மங்களாசாசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மத்வாசிக்தம் சரசிஜமேவ ஸ்வைர மகா ஸ்வின்ன மகாலம்பமானஹா. தேன்ல நனைஞ்ச தாமர புஷ்பம் மாதிரி தாயாரும் பெருமாளும் கையை கோத்துண்ட உடனே அது அப்படியே தேன் சொற்றதாம், அப்படியே அந்த வேர்வை சொற்றது. அதை செய்கிற மங்களாசாசனம் பண்ற
கெட்டியா தாயார் கழிய பிடிச்சுக்கிறேன். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மால விகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகன்னு தேவநாசனம் மங்களாசாசனம் பண்றே சுவாமி. இத்தனை தேவதைகளும் தலையில மகரந்த புஷ்பத்தோடு அப்படியே அந்த தலையில அந்த வாவா கிரீட்டத்துல சாத்தின்றிருக்கிற புஷ்பங்கள், அதெல்லாம் தேன் பெறுகிற புஷ்பங்கள், அதோட தேவநாசனுடைய திருவடியை விழுந்து சேவிக்கிறார். அந்த கிரீட்டத்துல சாத்தின்றிருக்க அந்த தேவதைகள்லாம் சாத்தின்றிருக்கிற அந்த புஷ்பம் மகரந்த புஷ்பத்துல இருந்து ஒழுகின தேன் அந்த இடம் முழுக்க ஈரமாக்கி கொடுத்தான். ஸ்னிக்த பாதார விந்தகா அந்த பெருமாள் திருவடியே நனைஞ்சு போட்டான். அப்படி மங்களாசாசனம் பண்றார். இங்க மங்களாசாசனம் பண்ற தாயார் கைய பெருமாள் பிடிக்கிறே. அந்த பெருமாள் பிடிச்ச உடனே தாயார் கையிலேருந்து தேன் சொல்றதாம். இது உத்தம ஸ்திரீகளுக்கு உண்டான ஒரு லட்சணம். அது தாயார காட்டிலும் உத்தம ஸ்திரீ யார் இருக்க போறா? அத்த மங்களாசாசனம் பண்ற சரசி ஜமீபின்னமான தேவியாஹஸ்தம் பதிதரகரண்யஸ்தலீலாஹாரவிந்த. இங்க தேவின்ற சப்தத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ற. அடுத்தது பாருங்கோ, தேவ ஸ்ரீமான்னு தேவகான்னு சொல்லி சொல்ற. தேவகா தேவி ரெண்டு பேரையும் சொல்ற. தேவி யாரு? அவள் தான் மகாதேவி ஆச்சு, பெருந்தேவி தாயாராச்சு. தேவியாகா அந்த தேவி பெருந்தேவின்னு, அவளுக்கு தேவின்னு சொன்னா பெருந்தேவி தான் பெரும். ஆகையால அந்த பெரிய பிராட்டியார்னு சொல்லச்சு தேவின்னு சாமான்யமா சொன்னோம்னா வேற யாரையும் சொல்லாது, பெருந்தேவி தாயாரை தான் சொல்லணும்னு சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். அப்போ அந்த தேவியினுடைய ஹஸ்தத்தை பிடிக்கிற, எந்த கையை பிடிச்சுக்கிறேன்னு. இப்ப எந்த பக்கத்துல இருப்பா தாயா? தாயார் எப்பவும் வலது பக்கத்துல தான் இருப்பா. பெருமாள் தாயாருடைய வலது கையை பிடிச்சுக்கிறேன். இது கல்யாணம் மாதிரி இல்லை, இது வெறும் பத்தி உலாத்தல் தான். பெருமாள் தன்னுடைய இடது கையால தாயாருடைய வலது கையை பிடிச்சுக்கிறேன். பெருமாள் தன்னுடைய வலது கையில இன்னொரு தாமிர புஷ்பத்தை லீலார விந்தத்தை கையில ஏந்துகிறேன். தாயார் தன்னுடைய இன்னொரு திருக்கைகளால இன்னொரு லீலார விந்தத்தை ஏத்துகிறார். அப்போ தட்சிண புஷ்பத்தை அவர் பிடிச்சுக்கிறேன். இன்னொரு ஹஸ்தத்தினால தாயார் புஷ்பத்தை ஏத்துக்கிறாருன்னு சொல்லி சொல்றார். இவர் ராஜா அப்படின்ற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு, நிகண்டுகள்ல சொல்லச்சு, தேவியோட சேர்ந்திருக்கிறவன் தான் ராஜா. ராணி இல்லாத ராஜா இருந்தான்னாக்கா அந்த ராஜாக்கு பவரே கிடையாது. அந்த மாதிரிதான் இவர் தேவாதிராஜன் ராஜாதிராஜனாக இருந்தா கூட தாயாரோட சேர்ந்திருக்கிறதுனாலதான் இவருக்கு எல்லா விசேஷமா ராஜா பட்டாரகோ தேவஹா தேவீங் கிருதாபிஷேகாயாம். அந்த தாயார் அந்த பட்டத்து மகிழ்ச்சி அபிஷேகம் பண்ணி ரெண்டு பேருமா உட்காந்து வச்சு பட்டத்துக்கு அபிஷேகமாக ஆன பிற்பாடு பண்ண பிற்பாடு தான் அந்த ராஜான்ற விவகாரமே. அப்போ இந்த சரணாகத சம்ரக்ஷணமாகிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மூர்த்தாபிஷிக்தாளாக இருந்துருக்கிறவா அந்த தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான்றத வியக்தமா தெரியப்படுத்துறதுக்காக தான் வேற எத்தனையோ போடலாம். தேவியா ஹஸ்தம்னு லக்ஷ்மியா ஹஸ்தம்னு கூட சொல்லிக்கலாம், சொல்லல. இங்க வரைச்சே தேவியா ஹஸ்தம்னு சொல்றது தாயாருக்கு பெருமாளுக்கு வேற்றமே தாயாரால. அதுக்காக தான் தேவஸ்ரீமான் ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே ஸ்ரத்தையா ஸ்ரத்தான்னு பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம். ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே, இவன் தேவனாக ஆனது ஸ்ரத்தையாவோட கூட சேர்ந்ததுனாலதான், தாயாரோட சேர்ந்ததுனாலதான். இப்ப சாயங்காலம் பெருமாளும் தாயாரும் தேவியா ஹஸ்தம் பதிதரகரண்யஸ்தலிஹிலாரவிந்தா, ஒரு கையால தாயாரை பிடிச்சுக்கிறேன், தாயார் திருக்கைகளை பிடிச்சுக்கிறேன், இன்னொரு திருக்கரத்துல
குரு லீலாரவிந்தம் லீலாரவிந்தம்னு சொல்லி சொல்றார். அந்த லீலாரவிந்தம்னாக்க இது விளையாட்டுக்காக அவர் வச்சிருக்கிற ஒரு தாமர புஷ்பம் அது. இப்போ தேவஸ்ரீமான் அவள் தேவியா போயிட்டா, இவர் தேவராயிட்டு. அப்போ தேவ மகாதேவியினுடைய பர்த்தாவாக எழுந்தருள் இருந்திருக்கிறவ தேவன்தான். அவர் ஸ்ரீமான் என்பதாக சொல்றார். இப்ப யாரு பிராட்டியோடு எப்பவும் சேர்ந்தவராக இருந்திருக்கார்? நித்திய யோகே மது பிரத்யத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருந்திருக்கு. ஸ்ரீமான்னு சொல்ல அந்த இடத்துல மது பிரத்யத்துக்கு, இந்த மது பிரயத்துக்கு ஸ்ரீமான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு வயசுல வர மது பிரத்யத்துக்கெல்லாம் கூட சொல்லச்சு. அங்க நித்திய யோகே அது எப்பவுமே ஒரு தொடர்ச்சி, எப்பவுமே சம்பந்தம், எல்லா சமயத்திலையும் விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு நிலையைதான் மது பிரத்யம் போதிக்கிறதுன்னு சொல்ற பெரியவாளுடைய வியாக்கியானம். இவர் ஸ்ரீமான், அந்த தாயார் விட்டு எப்பவும் பிரியாதவராக இருந்துருக்க, மகாதேவியாக இருந்திருக்கிற பிராட்டியோட கூட ஒரு சஞ்சாரம். ஸ்வைரம் ஆராம பௌமௌ, அவ யாரான பிடிச்சு பண்றாளா அப்படின்னா, சயதி விஹரே ஸ்வைரம் ஆராம பௌமௌ. ஆராம பௌமௌ தாயாருக்குன்னே ஏற்பட்ட ஒரு தோட்டம். தோட்டத்துல போய் பெருமாளும் தாயாரும் ஒரு பத்தியுள்ளாத்தல் நடக்கிறதுன்றது பார்த்தோம்னாக்க இந்த தவனோத்சவத்துல தான் முக்கியமாக. அப்ப அந்த தவனோத்சவத்துல அவ பாட்டுக்கு ரெண்டு ஸ்வேச்சையா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஆராம பூமௌ ஸ்வைரம், இந்த கருட தேவி மாதிரி எல்லாம் லட்ச லட்சமா கும்பல்லாம் கிடையாது. ஏகாந்தமா அந்த பெருமாள் சேவை இருந்துருக்கு. இப்ப எல்லாம் அங்கேயும் பார்த்தோம்னாக்கா அங்கேயும் 100 பேர் 200 பேர் வந்துருவா. இந்த டொக்குன்னா போறோம் தேவப்பெருமாளை தெரிவிக்கிறதுக்கு, எல்லாரும் ஓடி வந்துருவா. இப்படி பெருமாள் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின ஒரு உற்சவம்னு தெரிஞ்சிருந்தாக்கா, இதை தெரிஞ்சுட்டு அந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்கோசரம் வரவாளும் எத்தனையோ பேர் இருக்கா. ஆராம பூமோ அது எங்க இருக்கு? அந்த தேவப்பெருமாளுடைய ஆலயத்துக்கு சமீபத்துல இருந்துருக்கு. அந்த ஆலயத்திலேயே ஒரு பாகமாக ஆழ்வார் பிரதட்சணத்துல பக்கத்துல இருந்துருக்கிற ஒரு இடம் அது, உத்தியானம். அதுல சுக்கரவாசரத்துல இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயார், இப்ப இத்த நாய்க்கு பத்தி உள்ளத்துல ஆயிருந்திருக்கும் தாயார் எழுந்துள்ள இருப்ப. அந்த மாதிரி இந்த நல்ல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுந்தருள் இருந்துருக்கிற நல்ல எதி விகரேத்து, நீ போற சமயத்துல இப்படி ரெட்டப்புறப்பாடா இருந்து அன்னைய தினத்துல இப்படி சாயங்காலம் பெருமாளும் தாயாருமா கணக்கு அந்த தோட்டத்துல பத்தி உலாத்தல் நடந்ததுன்னாக்க எதி விகரேன்னு சொல்ல. இப்ப கைங்கரியன்றது திவ்ய தம்பதிகளுக்கு தான் பண்ணணும். அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்துட்டு இருக்கா, அப்ப நீ கைங்கரியம் பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும், நான் என்ன கோவிலுக்குள்ளேயா போக முடியும், அம்சமாச்ச நான் எங்க போவேன், நான் எப்படி கைங்கரியம் பண்றது தெரியலையே அப்படின்னா, உனக்குன்னு ஒரு கைங்கரியம் இருந்துட்டு இருக்கு, அந்த கைங்கரியத்தை பண்ணுன. வபுஷா வீஜஜே ஸ்வம் துவமேவ வாஹலவ்யஜன வபுஷா. வாலவ்யஜனம்னு சாமரம் விசிறி இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதுதான் வியஜனம்ன்றது விசிறி. இந்த பனமரத்தினால அந்த பனமரத்தினுடைய ஓலையால பண்ணது அந்த வெஜனம். அந்த விசிறிய கொண்டு வீசணும். இப்ப நான் எங்க போறது? இப்போ ஒரு கைங்கரியம் பண்ணணும்னா கைங்கரியத்துக்கு சாதனம் வேணும். நான் எங்கேதோ தூரதேசத்துலேருந்து போயிட்டு இருக்கேன், என்னிடத்துல என்ன சாதனம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, உன்னிடத்துல இருக்கு சாதனம் இருக்கு, உன்னுடைய சிறகுகள் ரக்கம் ரெண்டும் இருக்கு. கருத்மான் பக்ஷிராஜான்னு சொல்லப்பட்ட கருத்மான் பண்ண கைங்கரியத்தை நீ பண்ணணும்னு சொன்ன.
दाससखावाहनमासनम् यस्ते वितानं व्यजनं त्रयेमयः அந்த கருத்மான் பண்ற கைங்கரியங்கள் பெருமாள் கருத்மான் தாசனாக இருந்தால் இருக்க வாகனமாக இருந்தால் இருக்க வியஜனமாக விதானமாக இருக்க வியஜனமாக இருந்திருக்க அப்படிலாம் கைங்கரியம் பண்ணும் அந்த மாதிரி கருத்மானுடைய பட்சிராஜாவனுடைய கைங்கரியத்தை நீ பண்ணணும் அதுக்காக நீ எங்கேயோ போய் ஒரு வஸ்துவை போய் சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உன்னுடைய சரீரத்தை கொண்டே தத்வபுஷா தத்ரூபேண ஸ்வசரீரேன்னு அர்த்தம் உன்னுடைய சரீரமே வாலவேஜனம் மாதிரி தான் இருந்துருக்கு விசிறி மாதிரி தான் இருந்துருக்கு ஆகையால் அந்த ரெண்டு பட்சங்களையும் ரெண்டு இறக்கைகளையும் இப்படி பார்த்தோம்னாக்க விசிறி வீசுற மாதிரி வீசினேன்னு அங்கே தாயார் கையெல்லாம் வெறுக்கம் வந்து போயிருக்கு வேர்வை வந்திருக்கு இல்லையோ அது வேர்வை வந்ததுன்னா உடம்புல வேர்வை வந்ததுன்னாக்கா நன்னா காத்து அடிச்சதுன்னாக்கா அந்த வேர்வையெல்லாம் போயிடும் அந்த தாயார் திருக்கரங்களில் வந்த வேர்வையெல்லாம் போகிற மாதிரி நீ அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நீ கைங்கரியம் பண்ணணும் வபுஷா வீஜயேகே தம் தொமேவ அப்படின்னு என்ன ஒரு சுவாரஸ்யமான வார்த்தைகள் பாருங்க அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அந்த கைங்கரியம் பண்ணுறதும் உன்னுடைய சரீரத்தை கொண்டே நீ கைங்கரியம் பண்ணணும் இன்னொருத்தர் சொல்லி சொல்லி அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கைங்கரியம் பண்றதுக்கு அதை நீயே பண்ண இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆச்சரியமாக இந்த கைங்கரியத்தை சுவாமி சாதிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்துல கருத்மான் பண்ற கைங்கரியத்தை யாதவாபிதயத்துல சாதிக்கிறார் அதில் சொல்லச்சே பெருமாள் அவதாரம் ஆயிட்டு அவதாரம் ஆன பிற்பாடு இப்போ இவா எல்லாம் தேவைக்கு எல்லாம் கேட்குறேன் ஐயோ இங்கே போய் இந்த காராகிரகத்தில் போய் நீர் அவதாரம் பண்ணியிருக்கிறேன் கம்சன் வந்தான்னா நாளைக்கு என்ன பண்ணிடுவானோ என்னமோ தெரியலன்னு இவெல்லாம் தோற்றம் பண்ண பிற்பாடு அவர் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவளும் வந்து அவளுக்கும் ஒரு யுக்தமான ஒரு உபாயத்தை தெரிவிக்கிற கண்ணனும் வசுதேவர்கிட்ட சொல்லி சொல்கிறேன் நீயும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் நீ அப்படியே இதே பிரகாரத்தில் நீ போய் என்னை கொண்டு போய் திருவாயர்பாடியில் கொண்டு விட்டுடு அப்புறமா இங்கே வந்துடலாம் அங்கே இருக்கிற ஒரு மாயையை இங்கே நீ கொண்டு வந்துடும் அங்கே பெண் ஒன்று பிறந்திருக்கு அதை கொண்டு வந்துடும் சொல்லி சொல்கிற அந்த யமுனா நதியை தாண்டனமே நந்தகோகுலத்துலேருந்து கிளம்பி அந்த யமுனா நதியை தாண்டறதுக்கு அது ஒரு 10 ஸ்லோகத்தில் எப்படி தாண்டதுன்றதை பற்றி 3வது சர்க்கத்தில் சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் சாதிக்கிறார் யமுனா நதியை சொல்லச்சே கருத்மான் அவரோட கூட போறான் அந்த கருத்மான் போகிறது தான் ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் இப்போ மேகங்கள் ஆதிசேஷன் வந்து மழை பெய்யாதபடி அவர் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு விஷயமா சொல்லி சொல்கிறார் இப்போ இந்த கருத்மான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ருதி மயோ விஹக பரித பிரபும் வியகரதாசு விதூத நிஷாச்சர அனுஜகாமச்ச பூதர பன்னகா ஸ்புடபணாமணி தீபகணோத்வஹா இந்த விரத்தங்கள்லாம் சுவாமி சாதிக்கிறதே ஆச்சரியம் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றதான விரத்தங்கள்ல ஸ்லோகங்கள் ஸ்ருதிமயோ விஹக பரித பிரபும் யசரதாசு விதூத நிஷாச்சர பாதராத்திரியில கண்ணனை எழுந்துருள பண்ணிட்டு போறேர் வசுதேவர் மழை கொட்டுறது அப்போ ஒன்று இங்க இருக்க மாதிரி வேர்வை ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துள்ள இங்கே விசிறி விசிறிண்டு வரத்துக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னா கருத்மான் ரெண்டு பட்சங்களாலையும் தன்னது ரெண்டு ரெக்கைகளாலையும் அப்படி விசிறிண்டே பெருமாளுக்கு முன்ன விசிறிண்டே போறேறான் எதுக்கு விசிறிண்டு போறேன்னா சின்ன குழந்தை அப்போதான் பிறந்த குழந்தை குழந்தைகளுக்கெல்லாம் ராத்திரி வேளையில் சஞ்சாரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்
அதுவும் பாதராத்திரியில போய் சஞ்சாரம் பண்ணவே கூடாது. காத்து கருப்புலாம் வந்துடுமா, அதனால குழந்தைக்கு தோஷம் தாங்கிடுமா. ஆகையால குழந்தைகள் எங்கேயானா ஊருக்கு போறதா இருந்தா கூட ராத்திரி வேலைலாம் குழந்தைய ஆயிடுச்சுட்டு போக மாட்டார். இப்ப இது பாதராத்திரிக்கு போக வேண்டிய ஒரு சன்னிவேசம். ராட்சசாலாம் வந்துட்டா என்ன பண்றது, அதனால காத்து கருப்பு அண்டிடுத்தோம்னாக்கா குழந்தைக்கு எதனா ஆயிடுமேன்னுட்டு கருத்மான் என்ன பண்றாரா, தன்னுடைய ரெக்கைகளால ரெக்கைகளை விசிறியாட்டம் ஆயிடுத்து, பெரிய விசிறி. அதனால காத்து அடிக்கிறாராம், இப்படி அப்படியும் அடிக்கிறாராம். ஸ்ருதி மாயோ விஹக பரித பிரபும் யஜரதாசுவிதூத நிசாகரஹ. பெருமாள் வேதமாச்சு, கருத்மான் வேதமா போயிட்டு அப்படினால வேதம் சொல்ற வாழ்டத்துல பிரம்மராட்சத்தெல்லாம் கிட்ட வராது. ஆகையால இவர் ஸ்ருதிமயமாக எழுந்திரள் இருக்கிறதுனால எந்த ராட்சசும் கிட்ட வரமாட்டேன்றாளாம். எல்லாம் விதூத நிசாகரஹ, இவ எல்லாரையும் அவ அப்படி பண்றா. ஆதிசேஷன் பண்ற கைங்கரியும் அனுஜகாம சூதர பன்னகாம் ஸ்புடபணாமணி தீபகணோத்வஹா. அதராத்திரிக்கு ஒரே ஒரே கும் இருட்டு, மழை பெய்ஞ்சு இருக்குது, மேகங்கள்லாம் ஆவர்த்தமாக இருந்துருக்கு, சந்திரனுடைய பிரகாசம் கூட இல்லை அந்த இடத்துல. அப்போ ஆதிசேஷன் பின்னாடியா இருந்துட்டு அவர் தன்ன ஆச்சரியமா ஒரு தன்னுடைய படங்கள்னால மழை தண்ணி துளி கூட பெருமாள் மேல விழாதபடியும் அதை தாண்டறதுக்கு வெளிச்சம் ஒண்ணுமே, அந்த வெளிச்சத்தோடையும் தன்னுடைய ரத்னங்கள்னால வெளிச்சத்தை காண்பிச்சுட்டு போறான். எப்படி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற கருத்மானுடைய யஜனமாக இருக்கிற தன்மை, அந்த ஜாத்தியை சேர்ந்தவராக போயிட்ட அம்சமும். அப்ப கருத்மான் பண்ண கைங்கரியத்தை உங்க ராஜா பண்ண கைங்கரியத்தை நீயும் பண்ண வேண்டியதுதானே, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெருமாளும் தாயாருமா இருந்திருக்கிற இடத்துல கைங்கரியம் பண்ற பாக்கியம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த சமயத்துல நீ போற சமயத்துல இருந்ததுன்னாக்க இந்த கைங்கரியத்தை பண்ணு, ஆராமத்துல கைங்கரியம் பண்ணு. ஆராமம்னாக்க தோட்டம், நீ ஒன்னால போகக்கூடிய இடம், ஒன்னால வேற ஒரு விசேஷத்தை எத்தையும் தேடிண்டு போகாத உன் சரீரத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நீ தவறாமல் இந்த கைங்கரியம் பண்ணணும் என்று ராமர் ஹனுமானுக்கு, ராமர் ஹம்சத்துக்கு தேவபெருமாளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை சூச்சித்து அதை தெரிவிச்சு அந்த துண்டீர மண்டலத்தினுடைய திவிதேசத்தினுடைய விசேஷங்களை சமாபனம் பண்ற. இப்படி இத்தனை ஸ்லோகங்களால தேவபெருமாளை நாமளும் நித்திய நித்தியம் அனுபவிச்சிட்டோம். நமக்கும் அந்த தேவபெருமாளுடைய அனுபவம், அந்த திவ்ய தம்பதிகள் பெருந்தேவி தாயார் தேவபெருமாளுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மத்வாசிக்தம் சரதிஜமேவ ஸ்வின்னமஹலம்பமானஹ தேவ்யாஹத்தம் பதிதரகரண்யஸ்தலிஹிலாரவிந்தஹ தேவஸ்ரீமான் சயதி விஹரே ஸ்வைரமஹராம பூமௌ வ்யக்தோ வாலவ்யஜனவபுஷா விஹிஜயேத்தம் த்வமேவ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.